Hello friends, welcome back to Pradesh Cook Book. இன்னைக்கு நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பால்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள பொட்டேட்டோவை வந்து வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி ட்ரைன் பண்ணிக்கோங்க. துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கையில நல்லா மசிச்சும் விட்டுக்கலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன குடமிளகாயும் பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பொடியாக நறுக்கி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். ஆரோக்கியானோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குல இருக்க அந்த மாய்ஸ்சர்லேயே நம்ம இதை பிசைஞ்சா போதும். நமக்கு இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்துடும். சொன்ன அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை குட்டி குட்டி உருண்டைகளாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு நடுவில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பன்னீர் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டஃபிங் வந்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சு இது எல்லா பக்கமுமே உள்ளே க்ளோஸ்ட் ஆகிற மாதிரி, பன்னீர் வந்து உள்ளே க்ளோஸ்ட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. மேலே ஓப்பனாக இருக்கிறது கூட கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு பன்னீர் ஸ்டஃப் பண்ண பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே ரெடி. ஒரு சின்னதாக ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால்ஸை இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை நம்ம நல்லா டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் அப்படியே மேலால் டாஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவே அழுத்திட வேண்டாம். இதே மாதிரி நம்ம பன்னீர் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பதிலாக சீஸ் கூட ஸ்டஃப் பண்ணலாம். என்கிட்ட பன்னீர் இருந்ததால நான் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி கிட்ஸ்க்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் சீஸ் இருக்குது பன்னீர் இல்லைன்னா கூட நீங்கள் சீஸ் இதில் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே சீஸியாக இந்த பால்ஸ் நல்லாயிருக்கும். இதை ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நம்ம பால்ஸ் போட்ட உடனே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லாவே நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆல்ரெடி பாயில்டு பொட்டேட்டோ தான். நம்ம ஒரு 3 to 4 minutes மேலே இருக்க அந்த மாவு மாத்திரம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தா போதும். அவ்வளோதான் நமக்கு பன்னீர் ஸ்டஃப்ட் பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்பவே சுலபமாக ஒரு 20 minutes-க்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.